ஹலோ கைஸ், பிக் பாஸ் அவன் தமிழ். இப்போ டிக்கெட் டு தி ஃபைனலே டாஸ்க்குக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடக்க போகுது. அந்த டாஸ்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டிக்கெட் டு தி ஃபைனலே போகும்போது அவங்களுக்கு சலுகைகள் இருக்குது, அதனால இந்த டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அந்த டாஸ்க் பேர் தான் டைம் பாம். இந்த டைம் பாம் டாஸ்கில் யார் ஜெயிச்சா என்ன ஆச்சு, அர்ச்சனாவும் விஜயும் வெளியில் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, யார் அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். மார்னிங்கே செகண்ட் ப்ரோமோலே வந்து எல்லாருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டிக்கெட் டு தி ஃபைனலே போகிறதுக்கு நிறைய சலுகைகள் நாங்கள் தரப்போகிறோம், ஆனால் அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த டைம் பாம் அப்படின்ற ஒரு டாஸ்கில் நீங்கள் வின் பண்ணணும். அதில் ஏன் நீங்கள் வின் பண்ணணும், அந்த டாஸ்க் எப்படி அப்படின்னா, நீங்களே ஹியூமன் கிளாக்காக மாறணும், நேரம் என்னன்றது நீங்கள் கணிச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 7 தடவை வந்து பிக்பாஸ் டைம் கேட்பார். 7 தடவை பிக்பாஸ் டைம் கேட்டரில் எது அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே பயங்கரமாக விளையாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுலேயும் ஒரு சிறப்பு சலுகை இருக்குது, உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம், அது வந்து உங்களுக்கு 2 தடவை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் சொல்லியிருந்தார். அதையும் அவங்க யூஸ் பண்ணாங்க. அது என்னென்னா, உங்களுக்கு டைம், அதாவது நீங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கரெக்ட் டைம் தெரியல, நீங்கள் முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்ற மாதிரினா நீங்கள் வந்து இந்த இதை கேட்கலாம், லைஃப் லைனை கேட்கலாம், கேட்டானே நான் உங்களுக்கு டைம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த லைஃப் லைன்லையும் யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணி ஒரு டைம் வந்து பிக் பாஸ் கேட்கும்போதும் ஒரு டைம் வந்து ஹவுஸ்மேட் சொல்லிட்டே வந்தாங்க. ஆனால் சொல்லிகிட்டே வந்தபோது ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்டில் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உட்காரச்சு பிக் பாஸ் சொன்னார், கேட்டேன் 7 தடவை ஒரு ரவுண்ட் நடந்துச்சு, 7 தடவை நான் உங்ககிட்ட டைம் கேட்டேன், ஆனால் அதில் வெறும் 3 தடவை மட்டும்தான் டைம் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, அதனால் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிட்டாங்க. பிக் பாஸ் முன்னாடியிலேருந்தே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்கள் இதில் நீங்கள் ஒருவேளை தோத்துட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டைம் பாம் வீட்டில் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்தினே வந்தார் ஆரம்பத்துலேருந்தே. இப்போ ஹவுஸ்மேட்ஸ் தோத்துட்டாங்க, தோத்தவங்க வீட்டில் இப்போ டைம் பாம் வெடிக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டாரு. அந்த டைம் பாம் என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேரை செலக்ட் பண்ணணும். டிக்கெட் டு தி ஃபினாலேக்கு யார் போகக்கூடாது அப்படின்றத நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ள. இதுதான் வந்து டைம் பாம் வெடிச்சிருச்சு, நீங்கள் யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. காரணத்தோடு சொல்லணும், ஒருத்தர் ஒரு காரணத்தோடு சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ரவினா வந்தாங்க. ரவினா வந்து விஜயையும் அர்ச்சனாவையும் சொன்னாங்க. விஜய் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்த மாதிரி தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அவர் பயங்கரமாக விளையாடுவார், அதனால் அவர் கூட என்னால் விளையாடி ஜெயிக்க முடியாது, அதனால் நான் வந்து விஜயை சொல்கிறேன். அர்ச்சனா வந்து இப்போ கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்கு போகிற மூடில் தான் இருக்காங்க, அதனால் நான் வந்து அர்ச்சனாவை பண்ணுறேன் அப்படின்னாங்க. நிக்சனும் அடுத்தது வந்தார். நிக்சன் வந்து என்ன சொன்னார்னா, தினேஷ் நான் பண்ணுறேன், தினேஷ் மாதிரி ஒரு ஆள் வெளியில் முதல்ல உள்ளே இருக்கவே கூடாது, அவருக்கு ஒருவேளை இந்த ஃபினாலே டாஸ்கில் வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃபைனல்ஸ் போயிடுவார், இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து வெளியில் தான் போகணுமே தவிர ஃபைனல்ஸ் போகவே கூடாது அப்படின்ற மாதிரி நிக்சன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். அடுத்தது சரவண விக்ரம் வந்தார். சரவண விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு அர்ச்சனாவை சொன்னாங்க. அர்ச்சனாவை எதுக்கு சொன்னாங்கன்னா, நான் வீட்டுக்கு போக போகிறேன்னு அவங்க சொல்கிறாங்க, அதனால் வீட்டுக்கு போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, செகண்டாக விஷ்ணுவை சொல்கிறாரு, எனக்கு ஏன்தான் இந்த பேர் வாயில் வருதுன்னே தெரியல, எனக்கு விஷ்ணுன்னு வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது பூர்ணிமா வந்தவங்க. பூர்ணிமா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அர்ச்சனா வந்து இப்போது அவங்க ஒரு நல்ல பிளேயர் அவங்க, ஆனால் என்னன்னு தெரியல இந்த வீக் அவங்களோட கேம் எல்லாமே காணாமல் போயிடுச்சு, அவங்க விளையாடினா அவங்க ஈஸியாக வந்து ஃபினாலேக்கு போகலாம், அதனால் அப்படியே போகட்டும், அவங்க நல்ல கேம் அவங்க விளையாடட்டும், அதனால நான் இதை தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து அதுக்கப்புறம் விஜய் அர்ச்சனை வந்தாங்க. விஜய் அர்ச்சனை வந்து கூல் சுரேஷையும் விக்ரமையும் வந்து சூஸ் பண்ணாங்க. கூல் சுரேஷ் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டுருக்காரு, அதனால் நான் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாங்க. அடுத்தது தினேஷ் வந்தார். தினேஷ் வந்து தான் விஜயையும் அர்ச்சனாவையும் சொன்னார். அர்ச்சனாவை என்ன சொன்னார் அப்படின்னா, இவங்க என்னை நாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க, அந்த ரீசன் வந்து என்னால் ஒத்துக்கவே முடியாது, என்னை நாமினேட் பண்ணணுன்றதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு, ஏதோ ரீசன் வேணும், அதுக்காக ஒரு ரீசன் சொல்லணுன்ற மாதிரி தான் அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்களே தவிர அது ஒரு வேல்யூபிள் ரீசனே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஒரு வேல்யூபிளான ரீசனே சொல்ல தெரியாது, இவங்களுக்கு ஃபைனலே டாஸ்க்ல எப்படி போய் ஜெயிப்பாங்க அதோட வேல்யூவும் இவங்களுக்கு என்னன்றது தெரியாது, அதனால இவங்க போய் அந்த ஃபைனலே டாஸ்க்கை விளையாடக்கூடாது அப்படின்னு தினேஷ் வந்து பயங்கரமாக சொல்லிட்டாரு. இதை வந்து அர்ச்சனாவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும், அந்தளவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. பட் அட்லாஸ்ட் வந்து எல்லாருமே குறி வச்ச மாதிரி விஜய் அர்ச்சனாவை தான் வந்து டார்கெட் பண்ணாங்க.
உண்மையாலுமே வந்து ரொம்ப பலியாட மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாங்க. விஜய் அர்ச்சனா எல்லாருமே டார்கெட் பண்ணி சொன்னது. விஜய் கூட எனக்கு அவ்வளோ பேர் தெரியல. விஜய் வந்து சொன்னதுக்கு முக்கியமான ரீசனாக எல்லாரும் சொன்னது என்னன்னா, அவர் வந்து இப்போ இதில் வந்திருக்காரு, வெளியிலேருந்து செகண்ட் டைம் வந்திருக்காரு, அதனால அவருக்கு வந்து வரணுன்ற அவசியம் கிடையாது. இன்னொருத்தவங்க இவங்க பயங்கரமாக விளையாடுவார், அதனால ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னாங்க. ஆனால் வந்து அர்ச்சனாவை சொன்னது எல்லாருமே ரொம்ப டார்கெட் பண்ணி சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ஆனால் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி எல்லாருமே விஜய் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணது, இது எப்படி அவங்க எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஜய் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணாங்களா இல்லையா, தினேஷ் சொன்ன விஷயம் கரெக்டாக இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.